ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வெரி குட் மார்னிங் வெல்கம் பேக் டு மை சேனல் த பட்டிங் ரோசாரியன் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு மிக அற்புதமான ஒரு ரோஸ் செடி தான் பார்க்க போகிறோம் இது வந்து நம்மளை வந்து என்றைக்குமே வந்து கைவிடாது எப்பயுமே நிறைய பூக்கள் கொடுத்துட்டே இருக்கும் இந்த ரோஸு ஸோ இந்த ரோஸோடைய சில குறிப்புகள் இது வந்து எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணி எப்படி கண்டுபிடிச்சி நர்சரியில் வாங்கலாம் அதுக்கப்புறம் இதோடைய வளர்ப்புக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் வளர்ச்சி எப்படி இருக்கும் இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் பாருங்கள் இதுதான் என்னுடைய வெள்ளை நாட்டு ரோஜா செடி இது வந்து என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு ஒன்றரை வருஷமாக தான் என்கிட்ட இந்த செடி இருக்காங்க இந்த ஒன்றரை வருஷத்துலேயே இது எவ்வளோ ஆயிடுச்சுன்னு பாருங்கள் இதில் வந்து சீசன் நல்லா அதுக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த தைப்பட்டம் ஆடிப்பட்டம்லாம் வரும்போது நெருங்கும் ரொம்ப நல்லா வந்து இது பர்ஃபார்ம் பண்ணோம் அதாவது இதில் மொட்டுகள் பூக்கள் வந்து நிறைய எடுக்கும் பாருங்கள் இதில் இந்த இடத்துல இந்த கிளையில் வந்து ஒரு மொட்டு இருக்கு ஒரு பூ இருக்குது உங்களால் பார்க்க முடியும் ஸோ இது வந்து எப்படி சொல்றதுனா இதை வந்து இப்போ எப்படி நர்சரியில் கண்டுபிடிக்கிறது அப்படின்றது வந்து ஒரு கேள்வியாக இருக்கும் நிறைய பேருக்கு இதோடைய இலையை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படியே நீட் நீட்டாக கூர்மை கூர்மையாக இருக்கும் அதோடைய அந்த மொனை போர்ஷனு அந்த எண்டு வந்து நீள நீளமாக நீட்டு நீட்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த மொட்டுக்கடியில் நீங்கள் பார்ப்பீங்க ஒரு நல்ல அழகாக ஹிப்பு வந்து ஃபார்ம் பண்ணும் அதாவது ஒரு சின்ன பெண்டு மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு மொட்டு வந்து அதுக்கப்புறம் மொட்டு வரும் அதுதான் இதோடைய அடையாளம் குறி இதை வச்சு நீங்கள் வந்து இதை வந்து கண்டுபிடிக்கலாம் நர்சரியில் நிறைய நர்சரிஸில் வந்து நீங்கள் ரோஸ்லாம் வாங்க போகும்போது அவங்க வந்து இதை எடுத்து வச்சுருப்பாங்க அவங்களுக்கு வந்து இதை கரெக்டாக சொல்லி விற்பனை பண்ண தெரியாது சில பேர் வந்து இதை செவன் டேஸ் ரோஸ் அப்படின்ட்டு சொல்லி கூட விற்கிறாங்க நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க இதை செவன் டேஸ் ரோஸ்ன்னு நினச்சிக்கிறாங்க ஆனால் இது செவன் டேஸ் ரோஸ் கிடையாது இதோடைய இங்கிலீஷ் நேம் வந்து பார்த்திங்கன்னா ரோஸா டெமினியன்ஸஸ் அப்படின்ற பேர் இது வந்து ஒரு ஓல்டு டீ ரோஸ் கேட்டகரியில் வரக்கூடிய ஒரு ரோஸு ஸோ அதனால் வந்து நிறைய பேர் வந்து இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க இது வந்து செவன் டேஸ் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க இது வந்து செவன் டேஸ் ரோஸ் கிடையாது செவன் டேஸ் வந்து நம்ம செடியை வச்சு அதோடைய பூ எதல் அதை வச்சு நம்ம வந்து இலைய வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து இந்த மாதிரி நீள நீளமாக இருக்கும் இது கொஞ்சம் ஒரு மாதிரி உயரமாக போகக்கூடிய ஒரு வெரைட்டி இது நீங்கள் வந்து கயிறு வச்சு கட்டி நல்ல ஒரு கொம்பு சப்போர்ட் கொடுத்திங்கன்னா இது ஈவன் வந்து ஒரு கிளைம்பர் மாதிரி கூட வந்து இது போகும் அந்த அளவுக்கு இதுக்கு ஒரு தன்மை இருக்குது அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டியான செடி அதாவது இந்த வெப்பத்தை நல்லா தாங்கி வளரக்கூடிய செடி மழையை நல்லா தாங்கி வளரக்கூடிய செடி ஸோ இது நீங்கள் வந்து உங்களுடைய கலெக்ஷனில் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கலாம் நிறைய பேருக்கு வந்து சிம்பிளிஃபையர் கார்டனிங்காக வேணும்னு நினைக்கிறவங்க வந்து அதாவது ரோஸ் வந்து எனக்கு வளர்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது ஆனால் என்னால் ரொம்ப உக்காந்து மெயின்டைன் பண்ண முடியல எப்போ பார் பூச்சி மருந்து அடிக்க முடியல எப்போ பார் உரம் கொடுக்க முடியல அப்படின்றவங்களுக்கு வந்து இந்த ரோஸ் வந்து ஒரு நல்ல சாய்ஸு ஸோ இது பார்த்துக்கோங்க இதோடைய மொட்டு உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கு அடியில் ஒரு பெண்டு மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் மொட்டு நல்லா குண்டாக வரும் பூ வந்து மலரும் மலரும்போது சென்டரில் வந்து லைட்டு பிங்க்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு வெள்ளை கலராக மாறும் ரெண்டாவது நாள் மூணாவது நாளில் ஃபுல்லாகவே வந்து ஒரு மாதிரி வெள்ளையாக மாறிடும் ஓகே ஸோ இதில் வந்து வாசனை எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த மைல்டு டீரோஸோடைய ஃப்ராக்ரன்ஸ் தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி வந்து இதில் வாசனை மனம்லாம் இருக்காது ஓகே இப்போ வந்து இதுக்கு நான் வந்து எப்படி இதை கேர் பண்ணேன் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிடுறேன் இது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு இன்ச்சு தொட்டியில் வச்சுருக்கேன் பதினாலு இன்ச்சு தொட்டியில் ஒன்றரை வருஷமாக வந்து நான் இதை வளர்த்துட்ருக்கேன் இது வந்து எனக்கு எடுத்தவுன்னே ஒரு பேசல் ஷூட் வந்து வச்சிருச்சு உங்களுக்கு தெரியும் இந்த பெரிய தடிமண்ணாக இருக்கிற கிளை வந்து எனக்கு வந்து பேசல் ஷூட்டாக வச்ச கிளை தான் அதாவது செடி உடனே எனக்கு கிடச்ச ஒரு பேசல் ஷூட்டு அதுலேருந்து தான் ஏகப்பட்ட கலைகள் வந்துச்சு இதுக்கு நீங்கள் நார்மலாக கேர் ப்பணா போதும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் வந்து இந்த வேப்ப எண்ணெயை நீங்கள் ரெகுலராக தெளிக்கிறீங்கன்னா வேப்ப எண்ணெய் தெளிக்கலாம் இல்லை எனக்கு த்ரிப்ஸ் இருக்குது செடிக்கு வந்து கொஞ்சம் வெம்புது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கெமிக்கல் இந்த எக்ஸோடஸ்ஸு எக்ஸோடஸ் கூட பயோ ப்ராடக்ட்டு தான் எக்ஸோடஸ் கெம்மு அந்த மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி தெளிச்சுட்டு வரலாம் உரம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கடலை புண்ணாக்கு வேப்ப புண்ணாக்கு டிஏபி என்பிகேலாம் எல்லாம் நல்லா புளிக்க வச்சுட்டு நான் வந்து மாதத்துக்கு ஒரு டைம் இல்லை ரெண்டு டைம் நான் வந்து ஊற்றுறேன் அதை தவிர வந்து ஒன்றும் பெரிய விஷயங்கள்லாம் இல்லை நான் தாக்கத்துன்ற ஒரு ஃபர்டிலைசர் கொடுக்குறேன் ஸோ இந்த குறிப்புகள் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் நர்சரியில் கண்டிப்பாக கிடச்சாத வாங்கி வளருங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்